السلام عليكم ورحمة الله وبركاته. ويلكم تو تامر إسلامي رمدي. نمك ويسا آغاغ نمم واڑكيلا نڑكرا سيلا پرچنைகள ينّي مانا أمைதிய தொலைக்கிறோம். نبي صلى الله عليه وسلم அவர்கள் مانا أمைதிக்காக ஓதிய ஒரு துவாவ பத்திதான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடிச்ச உடனே மூன்று முறை இஸ்திஃபார் ஓதுவாங்க. இஸ்திஃபார் என்கிறது அஸ்தாஃபிருல்லாஹில் அலீம். இத மூன்று முறை ஓதி பின்பு இந்த ஒரு துவாவை ஓதுவாங்க. அந்த துவா அல்லாஹும்மா அந்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹும்மா அந்த சலாம் வ மின்க சலாம் தபாரக்த யாதல் ஜலாலி வல் இக்ராம். இந்த துவாவோட அர்த்தம் யா அல்லாஹ் நீ சாந்தி அளிப்பவன், உன்னிடத்தில் இருந்தே சாந்தி ஏற்படுகிறது, வலிமையும் மேன்மையும் உள்ளவனே, நீ சுபிட்சமிட்கவன். இந்த ஒரு துவாவை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற துவாக்களை ஓதி வந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் பிரச்சனைகளை நினைச்சு கஷ்டப்படாம நம்ம பிரச்சனைகளுக்காக துவா கேட்டு அதை அல்லாஹு தஆலா கிட்ட தவக்கல் செஞ்சிருங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது போல மூன்று முறை இஸ்திஃபார் ஓதி பின்பு இந்த துவாவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா நிச்சயமா உங்க வாழ்க்கையிலையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்துவான். அல்லாஹு தஆலா நாம் அனைவரின் வாழ்க்கையிலும் ஹைரும் பரக்கத்தும் நிறைத்து அருள் புரிவானாக. ஆமீன்.